தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நாளைக்கு அதாவது அக்டோபர் 13 தேதி அந்த இஎம்ஐ மொரட்டோரியம் கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. அதுக்கு முன்னாடி வந்து ஆர்பிஐ வந்து தன்னுடைய அஃபிடாவிட்டை வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தது. அதன்படி வந்து அவங்க தங்களுடைய நியூ அஃபிடாவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த அஃபிடாவிட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு மேலே எங்களால் வந்து இஎம்ஐ மொரட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த சிபில் ஸ்கோரோட அந்த குவாலிட்டி அதாவது டிசிப்ளின் வந்து போயிடும். அதனால் எங்களால் இதுக்கு மேலே வந்து இஎம்ஐ மொரட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பண்ணதுலே வந்து பார்த்தீங்கன்னா 54% பேர் தான் வந்து இஎம்ஐ மொரட்டோரியத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க. மீதி வந்து 46% பேர் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ மொரட்டோரியத்தை அவைல் பண்ணவே இல்லை. அதனால் இது வந்து இன்னும் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கடன் வாங்கியவர்கள் வந்து பணம் கட்டினாதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்கப்படும். அதனால் இதுக்கப்புறம் எங்களால் 6 மாதத்துக்கு மேலே இஎம்ஐ மொரட்டோரியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்களுடைய அஃபிடாவிட்டை தெளிவாக வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ நாளைக்கு தான் வந்து ஹியரிங்க்கு வருது. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்றது நாளைக்கு தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தொய்வடைய செய்து ஒரு ஸ்டேஜில் வந்து போங்கடா நீங்களும் உங்களுடைய கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக வந்து வெறுக்கிற வரைக்கும் வந்து இவங்க மொத்தம் தள்ளி வச்சின்னு போகிறது தான் உங்களுடைய ஐடியாவே. இது அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதை நாளைக்கு தான் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த இஎம்ஐ மொரட்டோரியம் ரீஸ்ட்ரக்சரிங் பிளானை வந்து அவைல் பண்ணிக்கலாம். அது வந்து ஆல்ரெடி எல்லா பேங்க்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பிளானையாவது நீங்கள் தயவுசெய்து அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நாளைக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரியல. அதை நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மூர்த்தி தேவராசு. நன்றி, வணக்கம்.